சமூக நீதி பேசும் விடியா திமுக ஆட்சியில் ஊராட்சி மன்ற பட்டியலின தலைவர்கள் சுதந்திர தின கொடியினை ஏற்ற முடியாத அவலம் நிலவுவதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கும் நிலையில் இதுதான் திராவிட மாடலா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் பட்டியலின மக்களை தலைவராக கொண்ட ஊராட்சி மன்றங்களில் ஊராட்சி தலைவர்கள் மீது காட்டப்படும் சாதிய பாகுபாடு குறித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கள ஆய்வு நடத்தியுள்ளது. 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கடந்த 3 மாதமாக 386 ஊராட்சிகளில் மேற்கொண்ட கள ஆய்வில் சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் ஏராளமான தீண்டாமை வன்கொடுமை நிலவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வார்த்தைகளால் இழிவுபடுத்துவதை தொடங்கி கொடூர தாக்குதல் நடத்துவது, பெயர் பலகைகளில் பெயரை எழுத முடியாத நிலை, நாற்காலியில் அமர முடியாத நிலை, அலுவலகத்தில் தனித்து அமர வேண்டிய நிலை உட்பட வகை வகையான தீண்டாமை பாகுபாடுகள் நிலவுவதும் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. வார்த்தைகளால் இழிவுபடுத்தப்படுகிற சாதாரணமான அனைவருக்கும் தெரிந்த தீண்டாமை வன்கொடுமை துவங்கி கொடூரமாக தாக்கப்படுகிற ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்குள்ளேயே தாக்கப்படுகிற தலைவர்கள், அவருடைய பணியை செய்ய விடாமல் கும்மலாக தாக்குதல் நடத்தப்பட்ட கும்மல் தாக்குதல் உள்பட பல்வேறு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட 386 ஊராட்சிகளில் 20 ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்களால் தேசிய கொடி ஏற்ற முடியாத அவலம் தொடர்வதாகவும் இன்னமும் கூட இதற்காக குரல் கொடுக்கும் ஊராட்சி தலைவர்களிடம் அரசு அதிகாரிகளே எழுதி வாங்கும் நிர்பந்தம் நிலவுவதாகவும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எடுத்தவாய் நத்தம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சுதா வரதராஜு அவர்கள் கடந்த ஆண்டு தேசிய கொடி ஏற்ற முடியவில்லை என்பதை அவர் புகாராக கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்புகிறார். ஆனால் சில தினங்களுக்கு முன்னால் சின்னசேலத்தினுடைய வட்டாட்சியர், நான் குறிப்பிட விரும்புகிறேன், சட்டவிரோதமாக ஒரு சமாதான கூட்டத்தை நடத்தி நிர்பந்தப்படுத்தி இந்த தேசிய கொடியை அந்த பள்ளியினுடைய பெற்றோராசிரியர் சங்க தலைவரே ஏற்றிக்கொள்ளலாம், எனக்கு அதில் ஆட்சேபமில்லை என்று ஒரு வட்டாட்சியரே எழுதி வாங்கியிருக்கிறார். பட்டியலின ஊராட்சி தலைவர்களை அணுகுவதில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் பாரபட்சம் காட்டுவதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி எழுப்பியுள்ள சமூக ஆர்வலர்கள் வரும் சுதந்திர தினத்திலாவது அவர்களை கொடியேற்ற செய்ய விடியா திமுக ஆட்சி நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ் மற்றும் ஆசாத்.